வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நான் எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த கடாவை வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி எங்க அத்தை வீட்டுக்கு வந்து நிறைய கோழி குஞ்சு பொறிச்சிருக்கேன். நிறைய கோழி இல்ல, சாரி, ஒரே ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருச்சுங்க. அந்த கோழி வந்து எட்டு முட்டையில எட்டுமே பொறிச்சிருச்சு. என்ன அரிசியன்னு பாருங்கன்னா, நான் சொல்றது ஃபேக் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ்லி எட்டு முட்டையில எட்டுமே பொறிச்சிது. அதுல ரெண்டு குஞ்சு செத்துருச்சு. இந்த தாய் கோழி கவனிக்கல, அதனால செத்துருச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க காக்கா பிடிச்சிட்டு போயிருச்சு ரெண்டுத்தையுமே. ஒரு நாள் காக்கா பிடிச்சிட்டு, அடுத்து அஞ்சாவது நாள் இன்னொரு காக்கா பிடிச்சிட்டு போயிருச்சு. பாருங்க நீங்க எவ்வளவு சூப்பரா வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. ஒண்ணுமே குண்ணல, சூப்பரா வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. ஒண்ணுமே குண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. அப்புறம் இதுல ஒரு பியூர் கருங்கோழி இருக்கு. அந்த பியூர் கருங்கோழியை நான் உங்க பிடிச்சு காமிக்கிறேன் இருக்கு. அந்த பியூர் கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ், அதோட இறகு அது இறகு ரெக்கைக்குள்ள கூட நீங்க பாத்துக்கோங்க. அது பியூர் கருங்கோழி தான். அந்த கண்ணு கூட நீங்க பாத்துக்கோங்க. கண்ணு பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்க. கண்ணு பாருங்க, பிளாக் கலர் தான். ரொம்ப டார்ச்சர் அடிக்கக்கூடாது கண்ணில். அப்புறம் காலையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது பியூர் கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ். குஞ்சில் அப்படியே அழகாக இருக்கும். இப்போ அது பெருசாக வளரும்ல, அந்த தாய்க்கோழி வெளியே கூட்டிகிட்டு போகுது. இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறது, வேறு ரோடு அதுலேயும் கூட்டிகிட்டு போயிட்டு குஞ்சை பார்த்துக்குது. எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க பாருங்க. ஒயிட்டு வந்து சண்டை கோழி மாதிரி இருக்கும். ஆனால் சண்டை கோழியா இல்லையான்னு தெரில. அது பெருசாக வளர்ந்தே தான் பார்க்கணும். தாய்க்கோழி பயப்படுது, நம்மளோட குஞ்சை பிடிச்சிருவாங்களோ அப்படி ஒரு பயப்படுது தாய்க்கோழி. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த தாய்க்கோழி எல்லாமே தாய்க்கோழி கொஞ்சம் பயப்படுறதுனால அடுத்து நான் வந்து அந்த ஒரு அடகோழி வச்சிருக்காங்க. அந்த அடகோழி வந்து முட்டை வைக்கிறதா இல்ல, ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு குஞ்சு ஆல்ரெடி ஒரு அடை வச்சு அது குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்சிருச்சு அது, அதனால இந்த அடை வேணாம், அடுத்து முட்டை போட்டேன்னே பார்த்து போஞ்சு அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வாங்க நம்ம இந்த அடகோழியை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அடகோழி. ரெண்டு கோழி இருக்கு, உங்களுக்கு ஒரு கோழி தான் தெரியும். பின்னாடி வால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அந்த இன்னும் கோழி. பின்னாடி இருக்க கோழி ஒரு அதிசயம் கோழி. நான் உங்களுக்கு சொல்றேன் கடைசி அந்த வீடியோவில். அந்த வீடியோ முடியறப்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த அடகோழியை பார்த்துடலாம். அந்த அடகோழி வயிற்றுல முட்டை அடை வைக்கிறோம்மா, ஏன்னா சொல்லிட்டேன் நான் அடுத்ததக்கா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு. அவங்க அடுத்ததக்கா பார்த்துப்போன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அடகோழியை பார்த்துருவோம் நம்ம. பாருங்க எவ்வளோ சூப்பராக நிற்கிதுன்னு இது. அப்புறம் பின்னாடி ஒரு கோழி இருக்கு. இந்த கோழியை நான் முதல் எடுத்து காமிச்சிடுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழியோட முட்டை உருவம். அது அடவு கங்கங்களை எந்திரிக்க முடியாது. நைட்டு வேற நைட்டாக வந்தோம் நாங்கள். அந்த கோழியும் பிடிக்கிறவங்க தாண்டி. இந்த கோழி என்ன அதிசயம்னா, இந்த கோழி என்ன அதிசயம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோழி என்ன அதிசயம்னா, ஒரு குஞ்சை வந்து அது வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுங்கன்னா, காலையில் அந்த குஞ்சை வெளியே விட்டுது. விட்டுட்டு மதியானம் சேர்த்துக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை காலையில் மேய விட்டுட்டு மதியானம் வந்து இது கூட உட்காந்துக்குதுங்க அந்த குஞ்சு. அப்புறம் நைட்டு வந்து இது கூட வந்து உட்காந்துக்குது. இந்த கோழி வந்து அரிசியம் என்னன்னா, கொத்த மாடி ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப அரிசியம், எப்போ பிரிச்சு உடனே தெரில. பாருங்கள் இந்த கோழியை வந்து அடை உட்காரும் போது நம்ம உடம்ப பிடிச்சி தூக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நம்ம உடம்பு ஓட்டிக்கும் போது எப்படி வலிக்கும் அது மாதிரி வலிக்குங்க. அதனால் நம்ம எப்படி தூக்கணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த கோழியை நம்ம அடை வைக்கும் போது, அடை உட்கார வைக்கும் போது, அடை வெளியே விடும் போது இது நம்ம இப்படி தான் தூக்கணும். இப்படி தூக்குனா தான் அதுங்களுக்கு சேஃப்டி, உடம்பும் வலிக்காது. இப்போ நம்ம அந்த இடத்துல வச்சுருவோம். நான் சேவை வந்து என்னமாச்சும் பண்ணிடுவோம், கொத்தி விட்ருவோம். இல்லைனா வேறு குஞ்சுங்க வந்துடும். வேறு தாய்க்கோழி வந்தால் சண்டையாக இருக்கும். அப்படி எனக்க கூட வாய்ப்பு இருக்குது இந்த கோழியை அதே டைமில் வச்சாச்சு நம்ம. நான் போன வீடியோவில் ஒரு கோழி குஞ்சு காமிட்டிருப்பேன். ரெண்டு குஞ்சில் ஒன்று செத்துருச்சு. அது ஒன்று நல்லா உயிர் வாழுது. அதோட குரோத் தான் பார்க்க போகிறோம். இன்னும் டெத் ஆகல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாங்க அந்த குஞ்சோட குரோத்தை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த குஞ்சு. நான் சொல்லியிருந்தேன்ல, அது தாயே இல்லாமல் பெருசாக வளர்ந்துருக்கு. அதில் ரெண்டு ஒன்று செத்துருச்சு. அந்த குஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதை தான் வேற கோழி செத்துட்டு உட்காந்துருக்கு. அந்த கோழி மண்டையை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது உட்காந்துக்கிச்சு, பழகி. ஆனால் அவங்க குஞ்சு இல்லாமல் பாசமாக வச்சுருந்தாங்க அந்த கோழி. அதனால எல்லா கைக்கிட்டே போய் வேணால் பழகுது. ஓகே, அதை நீங்கள் கொத்துன்னு நினைக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கோழியை பிடிச்சி ரெண்டு கோழியுமே சேர்த்துக்குது. எந்த கோழி சேர்த்துக்குது எனக்கு தெரியல, ரெண்டு கோழியாக ஒரு கோழியானு. இப்போ இந்த கோழி என்ன பண்ணுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே உட்காந்துக்குது பாருங்க. ரெண்டுமே சேர்த்துக்குது, அதுவும் சேர்த்துக்கிறோம் இதுவும் சேர்த்துக்கிறோம். அது மேலே இப்போ உட்கார வச்சுக்கோங்க. அது மண்டையில் உட்கார வச்சுட்டேன், அதுவும் சேர்த்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், அதான் எனக்கு தெரில. அடுத்து நான் வந்து நிறையா அப்டேட் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த புதுக்கோழி. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதான் அந்த புதுக்கோழி. அது முட்டை போட்டுருக்கு. அதோட முட்டையை நாங்கள் காமிக்கிறேன், காமிக்க முடியாது காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்து அந்த வெள்ளைக்கோழி, அதை பாருங்க.
அந்த வெள்ளை கோழி அது உங்களுக்கு தெரியாது அடுத்து இதான் இருந்துச்சு அந்த வெள்ளை கோழி அடுத்து அடுத்து அங்க ஒரு மேல ஒரு கோழி உட்காந்துருக்கு அது தெரியுமான்னு தெரியல மேல ஒரு கழுத்து காமிச்சு அந்த கோழி அடுத்து வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்து உள்ள பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்